இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை மற்றும் ஐபிசிசி பிச்சாண்ட பாளையம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச். நல்லது ஒரு பந்து வீச்சு டாட் பால். செகண்ட் பால் போடுறாரு பவுலர் கார்த்தி. கரெக்டாக குட் லென்த்தில் போட்டிருக்காரு. போன பால் லோவாக போணுச்சு, இந்த பால் வந்து பம்ப் ஆயிருக்கு. தொடர்ந்து ரெண்டு டாட் பால் போட்டிருக்காரு கார்த்தி. தேர்ட் பால் அகலப்பந்து. ஃபோர்த் பால் அருமையான லென்த்தில் போட்டிருக்காரு பவுலர். மீண்டும் மீண்டும் டாட் பாலாக போட்டிருக்காரு கார்த்தி. ஃபோர்த் பால் கார்த்தி டு மௌலி. ஒரே இடத்துல கரெக்டான ஸ்பாட்டில் போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் லென்த் போட்டிருக்காரு கார்த்தி. இது வரைக்கும் நாலு பந்தில் வீசி ஒரே ஒரு உதிரி மட்டுமே விட்டு கொடுத்துள்ளார் கார்த்தி. ஃபிஃப்த் பால் நல்ல பால், மறுபடியும் ஒரு அருமையான பால் போட்டார். அது ஒரு ரன் மட்டுமே அடிக்க முடிந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை பேட்ஸ்மேன்ஸ்னால. முதல் ஓவரின் இறுதி பந்து ஸ்ட்ரைக்கில் தனசேகர் வந்திருக்காரு. நல்லது ஒரு அட்டி, நல்லா கேப்பில் போயிட்டுருக்கு. நான்கு ரன்கள் ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஆறு ரன் அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு மணிகண்டன் வந்திருக்காரு. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நல்லது ஒரு அட்டி, வான வேற அடிச்சிருக்காருங்க. அங்கே கேச்சா இல்லைங்க, மூணு ஃபீல்டருக்கு நடுவில் விழுந்திருக்கு. ரெண்டு ரன் ஓடிருக்காங்க அதுக்குள்ளே. செகண்ட் பால் மீண்டும் ஒரு அற்புதமான பந்து வச்சு லோட்டாக தான் ஸ்லோயராக போட்டிருக்காரு. பேட்ஸ்மேன் அடிக்க பார்த்தாரு, ஆனால் எட்ஜ் வாங்கி ஒரு ரன் மட்டும். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தனசேகர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஓவரோட தேர்ட் பால் நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. அருமையான ஃபீல்டிங் பண்ணியிருக்காங்க, ஒரு ரன்கள் மட்டும். ஃபோர்த் பால் நல்லா ஆஃப்ல விலகி வந்து அடிச்சிருக்காரு. அது ஒரு மெகா சிக்ஸ் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில் மௌலி. மௌலி அடிக்கும் முதல் ஆறு. ஃபிஃப்த் பால் அதுவும் ஒரு ஆறு. போன பால் மிட் விக்கெட்டில் அடித்தார், இந்த பால் லாங்கானில் அடிச்சிருக்காரு. கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால் மறுபடியும் நல்லதொரு அடி, அதுவும் ஆறு. ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் மௌலி. ஃபஸ்ட் ஓவரில் தொடர்ந்து மூணு பால் ஸ்டார்ட் பண்ணாலும் செகண்ட் ஓவரில் ஹேட்ரிக் சிக்ஸ் அடிச்சு கம்பேக் கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேன். இப்போ ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. 28 ரன் அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை. மனோஜ் வந்திருக்காரு ஃபஸ்ட் பாலு, நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு லாங்கானில். அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காங்க, கிரீஸ் நோ பால். ஃபஸ்ட் பால் ரீபால் ஃப்ரீ ஹிட் பால், மறுபடியும் நோ பால். பேக் கிரீஸ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பால் ஃப்ரண்ட் கிரீஸ் தாண்டி போட்டார், அதுவும் நோ பால். செகண்ட் பால் வந்து பேக் கிரீஸ் தாண்டி போட்டிருக்காரு. ஃபஸ்ட் ரெண்டு நோ பால் தொடர்ந்து ரெண்டு நோ பால் போட்டிருக்காரு பவுலர். ஃபஸ்ட் ஃப்ரீ ஹிட் பால் நல்லா அடிச்சிருக்காரு, அது நான்கு ரன்கள். நல்லா அடித்தார், ஆனால் பேட்டில் இன்சைட் எஜ் மாதிரி அடித்து அது தேர்ட் மேன்ட்ட ஃபோர் போயிருக்கு. செகண்ட் பால் நல்லது ஒரு விக்கெட். ஃபஸ்ட் ரெண்டு பால் நோ பாலாக போட்டாலும் அடுத்த பால் கம்பேக் கொடுத்துருக்காரு பவுலர். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் வெங்கடேசன் வந்திருக்காரு. இவர் ஒரு சிறந்த அதிரடி மட்டையாளர். நல்லா அடித்தார், அங்கே கீப்பர் போயிட்டுருக்காரு கேட்சுக்கு. மிஸ் ஜட்மெண்ட் பண்ணதுனால ஒரு ரன்கள். ஃபோர்த் பால் கிளாசிக்கான ஷாட்டுங்க, ஸ்ட்ரெயிட்டில் கிளாசிக்காக அடிச்சிருக்காரு மௌலி. ஃபிஃப்த் பால் அதுவும் ஒரு ஆறு, ஸ்ட்ரெயிட் டு சைடு அடிச்சிருக்காரு மட்டாருன்னு மிகப்பெரிய ஆறு. லாஸ்ட் பால்
அகலப்பந்து, லாஸ்ட் பால் ரீபால், அது ஒரு நோ பால், மறுபடியும் கிரீஸ் நோ பால் போட்டிருக்காரு, லாஸ்ட் பால் நல்லா அடிச்சிருக்காரு, ஹெலிகாப்டர் மாதிரி அடிச்சிருக்காரு பேட்ஸ்மேன் மௌலி. மூணு ஆறு முடிஞ்சிருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை 60 அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட் இழப்புக்கு. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு சூர்யா வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயராக தூக்கி ஒய்டாக இருக்கிறா போட்டிருக்காரு, நல்லதாக ஒரு பந்து வீச்சு, டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே டாட்ஸில் தொடங்கியிருக்காரு. செகண்ட் பால் ஸ்லோயர் பாலு, ஷார்ட் பிச்சாக போட்டார், அதை அழகாக கணிச்சு அடிச்சிட்டார் வெங்கடேசன். தேர்ட் பால் நல்லதாக ஆட்டி அங்கே சிறந்த ஃபீல்டிங், ஒரு ரன்கள் மட்டும். ஃபோர்த் பால் அருமையாக போட்டிருக்காரு, ஒயிட் லைன் மேலேயே வந்திருக்கு டாட் பால், நல்லதாக ஆட்டி அது 6 ஆப்பில் சப்பிள் பண்ணி போய் ஆடுறாரு மௌலி. லாஸ்ட் பால் அகலப்பந்து, மற்றும் பார்த்தீங்கன்னா கீப்பர் மிஸ் பண்ணி ஒரு ரன் ஓடிருக்காங்க. லாஸ்ட் பால் நல்ல பால், கரெக்டான இடத்துல போட்டார் இந்த பாலு, இது 1-2 ரன் ரன் ஓடிட்டாங்க. எக்ஸலன்ட் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட். 4 முடிஞ்சிருக்கு, 77 அடிச்சிருக்காங்க, 78 அடித்தா ஐபிசிசி பிச்சாண்டமலையும் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ஓவர் போகிறதுக்கு நவீன் வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் சூர்யா, ஃபர்ஸ்ட் பால் நல்ல பால், ஃபர்ஸ்ட் பாலே கரெக்டாக அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டு மிஸ் பண்ணி ஃபோர் விட்டுருக்காங்க, கைக்கே வந்த பால ஃபீல்டு மிஸ் பண்ணியிருக்காரு ஃபீல்டர். செகண்ட் பால் கரெக்டான லென்த்து பிடிச்சிட்டாருங்க, ஃபர்ஸ்ட் பாலும் இதே லென்த்தில் தான் போட்டார், அந்த பால் வந்து கொஞ்சம் லோ கெப்டாக வந்துச்சு, அதை கரெக்டாக அடிச்சிட்டார் பேட்ஸ்மேன், இந்த பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகிருக்கு. டாட் பால் தேர்ட் பால் அருமையான பந்து வீச்சு, ஏற்கனவே போட்டார், மறுபடியும் ஒரு ஃபீல்டு மிஸ், மறுபடியும் ஒரு 4 ரன்கள். ஃபோர்த் பால் நல்லா அடிச்சிருக்காரு, அது கேப்பில் போயிட்டுருக்கு, ஒரு ரன்கள் மட்டும். ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காருங்க, அங்கே அருமையான ஃபீல்டிங் எஃபெக்ட் மௌலி, ஒரு ரன்கள் மட்டும். லாஸ்ட் பால் அருமையாக போட்டிருக்காரு, லெக் பைஸில் விக்கெட், லெக் பைஸில் ஒரு ரன் ஓடிருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, 11 அடிச்சிருக்காங்க ஐபிசிசி பிச்சாண்டபாளையம். ரெண்டாவது ஓவர் போகிறதுக்கு மௌலி வந்திருக்காரு, ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சூர்யா. செகண்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால் அகலப்பந்து, ஃபர்ஸ்ட் பால் ரீபால் அடிச்சிருக்காரு, அது விக்கெட் ஓவர் பிச் மாதிரி தான் போட்டார், அது பேட்ஸ்மேனுக்கு நல்ல எலிவேஷன் கிடைக்கல, அதனால் அங்கே கேட்சாக மாறி இருக்கு. செகண்ட் பால் ஸ்ட்ரைக்கில் மணிகண்டன் வந்திருக்காரு, அந்த ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு, ஒரு ரன்கள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் ஆனந்த் வந்திருக்காரு, தேர்ட் பால் நல்லா சார் அடிச்சிருக்காரு கேப்பில், அருமையானது ஒரு தடுப்பு, ஒரு ரன்கள் மட்டும். ஃபோர்த் பால் நல்லா சாட் அடிச்சிருக்காரு, ஒரு ரன்கள் மட்டும். பேக் டு பேக் சிங்கிள்ஸ் மட்டுமே விட்டு கொடுத்துட்ருக்காரு மௌலி, நல்ல பால் போட்டிருக்காருங்க, கரெக்டான ஸ்பாட்டில் போட்டிருக்காரு, அந்த இடத்துல விழுந்தா ஒரு பால் லோ கெப்ட் ஆகுது, ஒரு பால் வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகுதுங்க. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் பால்
கரெக்டான பாலுங்க. வைடு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் பால் ரீபால் ஆஃப்லேயே அடிச்சிருக்காரு. அங்கே நல்ல டேக்கன் நவீன். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு வெங்கடேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மணிகண்டன். ஃபஸ்ட்டு பால் நாட்டா பால் போட்டிருக்காரு. ரெண்டு ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவரோட ஃபஸ்ட்டு பால் லெக் ஸ்டம்பில் போட்ட பாலை அழகாக கணிச்சு அடிச்சிட்டா இருக்கேன். 6 ரன் மீதமுள்ள 11 பந்துகளில் 56 ரன் அடித்தா ஐபிசிசி பிச்சாண்ட பாலை இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. செகண்ட் பால் ஆஃப் ஸ்டம்பில் ஷார்ட் பிச்சாக போட்டார். ஆஃபில் அடிக்க பார்த்தாரு, ஆனால் 1 ரன்கள் மட்டும். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் அரவிந்த் வந்திருக்காரு. தேர்ட் பால் அடிச்சிருக்காரு. அங்கே நல்ல ஃபீல்டிங், 1 ரன்கள் மட்டும். கீப்பரே ஓடி போய் எடுத்திருக்காருங்க. நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு கீப்பர் நவீன். நெக்ஸ்ட் பால் அகலப்பந்து ஃபோர்த் பால் கரெக்டான லென்த்தில் போட்டிருக்காரு. 1 ரன்கள் மட்டும். ஃபிஃப்த் பால் கரெக்டான ஸ்பாட்டுங்க. குட் லென்த்து பிடிச்சி போட்டிருக்காரு. டாட் பால் இந்த ஓவரில் வெங்கடேசன் வீசும் முதல் டாட் பால். லாஸ்ட் பால் நல்ல ஷாட் அடிச்சிருக்காரு. அங்கே விக்கெட் நேராக ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஐபிசிசி பிச்சாண்ட பாளையம் 26 ரன் அடிச்சிருக்காங்க 3 விக்கெட் இழப்புக்கு. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தனசேகர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் மணிகண்டன். ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காரு. வான உயர போயிருக்கு. அங்கே மறுபடியும் ஒரு கேட்ச் ட்ராப், 1 ரன்கள் மட்டும். செகண்ட் பால் பேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு கார்த்தி. நல்ல ஸ்பாட்டில் போட்டிருக்காருங்க. டாட் பால் தேர்ட் பால் அருமையான பாலுங்க. ஆஃப் ஸ்டம்பில் நல்லா பிடிச்சி போட்டிருக்காரு தனசேகர். அகலப்பந்து ஃபோர்த் பால் பேட்ஸ்மேன் சப்போர்ட் பண்ணாலும் ஆஃபில் தான் போடுறாருங்க. சேகர் நல்லது ஒரு பந்து வீச்சு சேகரிடமிருந்து 1 ரன்கள். ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரைக்கில் மணிகண்டன். அகலப்பந்து ஃபிஃப்த் பால் 6 ரன்கள். டாஸ் பாலை கரெக்டாக அடிச்சிருக்காரு. இது அம்பையர் நோ பால் கொடுத்துருக்காங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட். ஃபிஃப்த் பால் சிறந்த பந்து வீச்சு ஃப்ரீ ஹிட் பால் டாட் பால் சப்போட்டிருக்காரு தனசேகர். லாஸ்ட் பால் மீண்டும் ஒரு டாட் பால். இந்த மேட்சில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜம்பை வந்து ஈஸியாக மேட்சை வின் பண்ணுறாங்க.